ஹாய், வெல்கம் டு சிவாமுடன் 43 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் மாமி செஞ்ச வெஜிடேபிள் நூடுல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நூடுல்ஸ், அதுவும் பாயில் பண்ணி வச்சது, டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், நூடுல்ஸ் மசாலா, சில்லி பவுடர், சோயா சாஸ், ஆனியன், சாப் பண்ணி வச்ச கார்லிக், கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கோஸ். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் முட்டை பொடி ஃபஸ்ட் ஒரு பேனில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா சூடாகிட்ட பிறகு சாப் பண்ணி வச்ச கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி கட் பண்ணி வச்ச மாதிரி ஆனியன் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இதை செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தி கூட. ஏன்னா இதை நம்ம வீட்டில் தானே செய்கிறோம். ஸோ வீட்டில் செய்கிறதுனால இது ஹெல்த்தியாக தான் இருக்கும். தேவையில்லாமல் எதுக்கு வெளியிலலாம் வாங்கிட்டு, நாமளே வீட்டில் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆனியன் வதங்கிச்சு உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் சாப் பண்ணி வச்சது தான், ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அது கூட நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த டிஷ் ரொம்ப சிம்பிள் கூட. குட்டி ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு நீங்கள் கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிக்கலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ராவலிங் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கூட, ட்ராவலிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ குயிக்காக முடிக்கிறதுக்கு இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வெஜிடேபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்துட்டு கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோஸ் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது கூட முட்டை பொடி மாஸ் சொன்னல, ஸோ அதான் சேர்க்க போகிறோம். முட்டை பொடி மாஸ் ரொம்ப ஈஸி தான். ஒரு பேனில் வந்துட்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ஸோ அது ஈஸி தான், அது முட்டை பொடி மாஸ் ஆகிடும். ஸோ அதை எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ரீன் சில்லி சாஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நமக்கு டேஸ்ட், நம்ம டேஸ்ட் பொறுத்து நம்ம அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் நம்ம டேஸ்ட் பொறுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு, பார்க்கும் போதே நல்லா இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட் டச் பண்ணுங்கள். இப்போ இது கூட நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது கூட நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இது கூட நமக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அது கூட பாயில் பண்ணி வச்சிருந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளோட வெஜிடேபிள் நூடுல்ஸ் சூப்பராக, டேஸ்டியாக, ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குமே. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.